நமஸ்காரம் சங்கராபுரம் யாருக்காக சங்கராபுரம் எதுக்காக சங்கராபுரத்தினால என்ன நடக்க போகிறது இதனுடைய மூன்றாவது பகுதி சங்கராபுரத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்கிற ஒரு முயற்சி இப்போ இந்த சத்பிராமணர்கள் நித்தியமே அக்னிகோத்திரம் பண்ண போறவர்கள் அங்கே நித்திய வாசம் பண்ண போறவர்கள் சங்கராபுரத்துக்கு வந்துட்டுருக்கா வரப்போறா அதுக்கு உண்டான முயற்சிகள் நடக்கிறது இன்னும் ரெண்டு வருஷத்தில் பூர்த்தி ஆகிறது அதுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பிராமணர்கள் அங்கே வந்து உதவி பண்ண போகிறார் ஆனால் நம்ம கோடிக்கணக்கான பிராமணர்கள் இருக்கும் ஸ்மார்த்தாலேயே கோடிக்கணக்கான பேர் இருக்கும் மற்ற இதர பிராமணர்களும் நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கும் ஒவ்வொரு அதில் மெஜாரிட்டி இப்போவும் இந்தியாவில் இருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபாரின்ல இருக்கும் பட் எங்க இருந்தாலும் நான் பிராமணன்ற ஊர்ஜிதமான பிறபாடு மனசளவில் நம்மளால் பல விஷயங்கள் உபகாரமாக சங்கராபுரத்துக்கு உபயோகமாக நிச்சயமா இருக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அது நான் பிராமணன் நான் சத்பிராமணன் நான் தெய்வத்தின் குரலை நம்புறேன் நான் மகாபரிவால நம்புறேன் அந்த வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் நடக்கணும் அப்படின்ற சிந்தனையில ஒரு நாள் ஒரு பக்கமாவது தெய்வத்தின் குரல் படிச்சு இல்லை பகவத்கீதையை படிச்சு இல்லை சங்கராபுரத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன் நிச்சயமா உள்ள வர முடியும் நாம சாதாரண ஒரு பொழப்புக்கோசரம் ஒரு ஆசையை கோசரம் ஒரு ஏதோ ஒரு ஜீவிதம் நடத்துருக்கோம் அதுலேயே ஊறி போயிட்டோம் தெரியாம தான் தெரிஞ்சு கூட இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஏன்னா அப்படியே நம்ம வளர்க்கப்பட்டுட்டோம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கு உள்ளே இப்போ போக வேண்டாம் இனிமே நம்ம மாற முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி ஃபைனான்ஷியலி ஒவ்வொரு குடும்பமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுது கிட்டத்தட்ட பிச்சை எடுக்காத நிலை பத்து பேர் ஃபேமிலியில் ஒவ்வொரு பிராமண ஃபேமிலியில் இன்னைக்கு அப்படி இல்லை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் மானிட்டர் வைஸ் இருக்கு அதே மாதிரி கையில் எல்லா விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி குடும்பமும் ரொம்ப சின்னது அப்போது தேவைகள் பூர்த்தி மறுபடியும் எதுக்கு தேவை என்கிட்ட எது இருக்கோ அது அவசியம்ல இல்லையா ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இருக்க பைசா எல்லாம் இன்னைக்கு மந்த்லி நம்ம செலவு பண்ண போறோம் இருக்கிற பைசா இருக்கு ஒரு எக்ஸவை இருக்கு நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்ப இருக்கிற பைசால இருந்து நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அதை டிவைட் பண்ணா அது வந்து இத்தனை வருஷத்துக்கு வர போறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணா அப்ப இனிமே அடுத்த மாசம் நான் சம்பாதிக்கிறது அந்த முப்பது வருஷமோ நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தானே உபயோகமா போறது இல்லையா அப்போ நான் எதுக்கு ஓடி 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 சம்பாதிச்சுட்டு இருக்கணும் இல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துல அது கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கு வேண்டியது நம்ம சம்பாதிக்கிறது நம்ம திறமை இருக்காதா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்போ எது தேவையோ அது ஒவ்வொரு கிட்டத்தட்ட முக்காசி பிராமணர் கிட்ட இன்னைக்கு இருக்கு சேர்த்து 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 இருக்கோம் அதுவும் நம்ம எந்த தேவையோ அதுக்கு மேல நம்ம செலவழிக்கிறதுல பிகாஸ் வி ஆர் ஃபார்ச்சுனேட்லி கன் கன்சர்வேட்டிவ் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் ஒரு பொருளை சேர்க்கறதுக்கு எது தேவையோ எது இப்போ இனிமேல் தேவையில்லையோ ஒரு அதை சேர்க்கறதுக்கு நம்ம டைம் எல்லாம் உடம்பு எனர்ஜி எல்லாத்தையும் போட்டுண்டு எது நம்மளுக்கு தேவையோ நிஜமான தேவையோ அதில் நம்ம இல்லாத பொழுது அங்கே தான் பிரச்சனை அப்போ எப்படி பார்க்கலாமே தேவைகளை பூர்த்தி பண்ண பல தேவைகள் பூர்த்தி ஆயிடுது ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன தேவையோ அது அந்த ஆசை நம்மளுக்கு பணம் சொத்து என்ன வேணுமோ இன்னொரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிச்சயமா இருக்குது அந்த அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் டோட்டல் பார்த்து டிவைட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடும் மேபி வெரி வெரி ஃபியூ பர்சன்டேஜ் பண்ணி தே நீட் டு ஒர்க் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி இயர் மற்றவாளுடைய தேவைகள் பல பூர்த்தி பண்ண பல தேவைகள் ஆனால் தேவை என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே தேவை இல்லாதது ஆக்சுவலா பிராம்ணனுக்கு என்ன தேவை எதுவும் தேவை கிடையாது நம்ம ஒரு கை குழந்தை மாதிரி இருந்தோமானால் அதுக்கு திடமான நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை வளர்த்துண்டுமானா நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சு மானிட்ட கிட்டதான் இருக்க போறது அது இருக்கட்டும் அதை தாண்டி இனிமேலாவது நமக்கு தேவை வேற இல்லை நமக்கு தேவை ஆத்ம திருப்தி ஆத்ம விசாரம் இதுதான் அத்வைதம் தான் சொல்லிட்டு இருக்கு அப்போ அதுக்குள்ள வரணும்னா இதுவரைக்கும் நடந்ததுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம நடந்த தப்பு வழி ரைட் வழி வாட்டர் இனிமே இந்த வழியில வந்தாதானே உள்ள வர முடியும் அதுக்கு தான் சங்கராபுரம் திரும்பவும் சொன்ன மாதிரி சத்பிராமணர்கள் நித்திய அக்னிகோத்திரம் பண்றப்பா அவ வந்து வேத பிராமணர்கள் அவ தாய் பசு அவா வந்து அந்த வேதத்தின் மூலமா தேவர்களை பகவான பிரீத்தி பண்ணி லோகக்ஷேமத்து இருக்கா அவ வந்து பால் சுரக்கிற பசு அந்த சுரக்கிற பால் அவளுக்கு போறதில்லை அவ அதை உபயோகப்படுத்துறதில்லை அவ அவளுக்கோசரம் இது லோகக்ஷேமத்துக்கோசரம் விஷயம் தெரிஞ்சுக்கணும் சத்பிராமணர்கள் நித்திய அக்னிஹோத்திரர்கள் அவளுடைய நலத்துக்கோ சுயநலத்துக்கோ குடும்ப நலத்துக்கோ அவ நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணுவது இல்லை அவா தாய் பசு மாதிரி பால் சுரக்கிற பசு மாதிரி அந்த பால் எல்லாம் கண்ணுக்குட்டிக்கா அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிராமணர்கள் கொஞ்சோண்டு

நம்ம உதவி பண்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அந்த குவாலிஃபிகேஷன் தான் நம்ம ட்ரெஸ் கோட் நம்ம சாத்விக உணவு நம்மளுடைய ஃபேஸ் அப்பியரன்ஸ் நம்மளுடைய நித்திய அனுஷ்டானத்துல அரிச்சுவடி சந்தியாவந்தனம் இது தயார் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம் அது உள்ள போயாச்சுனாலே நம்மளுடைய லௌகீக தேவைகள் அல்லடி நம்மளுக்கு நம்மளே சம்பாதிச்சிருக்கோம் அது போருமானதாக இருக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு என்ன தேவை ஆத்ம சிந்தனை ஆத்ம விசாரம் அது வர்றதுக்கு நம்ம கூடவே நித்திய அக்னிகத்தலோடு இருக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கும் உள்ள வரப்போகிறது அந்த வரப்போகிறது இதுக்கு தான் சங்கராபுரம் அதனால நம்ம ஒரு மனுஷனாக இருந்து மனுஷனுக்கு மேல ஒரு பிராமணனா பிறந்ததுனால நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னி வரைக்கும் தெரியல இனிமேலும் தெரியுமா தெரியாது அது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளையும் தெரியல நம்ம சுத்தி இருக்கலாம் நம்மளுக்கு யாரும் தெரியல இருக்கோம் போறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் வரோம் இதான் நடக்கிறது இதுலேருந்து வெளியில் வந்து இந்த மாயைன்னு சொல்கிறா ஆசைன்னு சொல்கிறா அதிலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கணும்னா அனுஷ்டானம் முக்கியம் அது பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளே வர முடியும் இதுக்கு நம்ம நூற்றி நாற்பத்தி நூறு கோடி ஜனங்கள் நீங்கள் இருக்கா பாரதத்தில் நூற்றி நாற்பது கோடி கிட்டத்தட்ட இருக்கா அதில் நிச்சயமாக ஒரு பதினாலு கோடி பிராமணர்கள் இருக்கா அதுலேயும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக அதில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா பீப்புள் இருக்கா பிராமணர்கள் நம்ம பாரத தேசம் நூற்றி நாற்பது கோடினா பதினாலு கோடி பிராமணர்கள் இந்தியாவில் இருக்கா அதுல நிச்சயமாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிராமணர்கள் தமிழ்நாடு சேர்ந்தவா தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கா இவ்வாறு ஒரு ஆத்மார்த்தமாக கொடுக்கிற அந்த சம்பாவனை தான் நித்திய அக்னிகோத்திரளுக்கு பிக்ஷையா போறது அதனால அவசியம் எல்லாரும் முன் வரணும் இதுக்கு உதவிகரமாக இருக்கணும் இது யாரையும் போர்ஸ் பண்ண போறதில்லை இது ஒரு கைங்கரியமா நம்ம பண்ண போறோம் மேற்கொண்டு சங்கராபுரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் நாலாவது எபிசோட்ல பார்ப்போம் சந்தோஷம் ஜெய ஸ்ரீமன் நாராயணாயன்